ஸ்பேனர் பார்த்துங்க 12:13. இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது தப்பு பேப்பர் வந்து எப்படி கரெக்டாக ரிமூவ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், அடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், 12:13. நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு இதில் தான் பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி கொக்கி இருக்கும், அந்த மாதிரி போட்டிருக்கோம், இது எப்படி கழட்டுறாங்க, எப்படி ஒட்டுறாங்க, அது ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போல்ட்டை ஒன்று ஒன்றா கழட்டிட்டோம்னா, கழட்டிட்டோம்னா தனியாக அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ரெண்டு இதாக வந்துடும் கழட்டிட்டீங்கன்னா, போல்ட்டு தனியாக, இந்த ஸ்க்ரூ தனியாக தனியாக வந்துடும். இதே மாதிரியே மற்ற 12 இருக்க எல்லாத்தையும் கழட்டிட்டோம்னா இது தனியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ கழட்டின போல்ட்டு எல்லாமே எல்லாத்தையுமே கழட்டியாச்சு. இது பாருங்கள், இதுதான் லாஸ்ட் போல்ட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இதை தனியாக அப்படியே எடுத்துடலாம். இது தனியாக ஒரு ஸ்டீலு, இது தனியாக ஒரு ஸ்டீலு. இதில் வந்து இந்த தப்பு பேப்பரை ஒட்டி அதுக்கப்புறம் இந்த போல்ட்டை வச்சு டைட் பண்ணால் தான் இந்த மாதிரி சவுண்டு வரும். பாருங்கள், இதுவே இன்னொரு உள்ள ஒரு ஸ்டீல் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பெரிய ஸ்டீலு, இதுக்குள்ளேயே தான் இந்த தப்புக்குள்ளேயே தான் இருந்திருக்கும். இவ்வளோ பெருசு பார்த்துங்க, இது தனியாக கழட்டியாச்சு. பாருங்கள், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஆனால் தப்பு அடிக்கும்போது பார்த்துருப்பாங்க எப்படி இந்த மாதிரி சவுண்டு வருது, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கழட்டுறது, அதாவது இந்த போல்ட்டு இதில் இந்த மாதிரி வச்சு போல்ட்டை போட்டு டைட் பண்ணோம்னா சவுண்டு, இது இறங்குறத பொறுத்து டைட்டு இறங்குறத பொறுத்து சவுண்டு அதிகமாக வரும். இது பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு, வேறு பேப்பர் திரும்ப வச்சுக்கலாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப வேறு பேப்பர் போடணும், போட்டு ஒட்டணும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தப்பு பேப்பர் எப்படி ஒட்டுறதுன்னு சொல்லி தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த தடவை வந்து தப்பு பேப்பர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொன்னேன், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒட்டுறதை சொல்லித்தரேன். நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கணுமா, கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் அப்படியே உடனே பெல் ஐக்கான் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பார்க்கலாம். உங்களுக்கு தப்பு பத்திர எந்த ஒரு வீடியோச்சும் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.